ஹாய், வெல்கம் டு மாஞ்சி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்பைசி அண்ட் டேஸ்டியான ஷேஸ்வான் சாஸ். இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ்க்கு மாஞ்சி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு நார்மல் வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப காரமாக இருக்கும், அதனால நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 25 கிராம் தான் இருக்கும். இதுவே காஷ்மீரி சில்லியாக எடுத்திங்கன்னா 2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அது காரம் கம்மியாக இருக்கும், கலரிங் கொடுக்கும். இப்போ இதை ஊற வச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். ஸோ ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லா ஊறியிருக்கும், தண்ணியோட கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா. இப்போ இதை அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும், தண்ணியெல்லாம் நல்லா வற்றி போய் நல்லா கொதிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஓரளவு நல்லா வற்றிருக்கு, மிளகாய் வந்து நல்லா வெந்திருக்கும். இதை எடுத்து தொட்டு பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸ்மூத் பேஸ்ட்டை அரைச்சிடலாம். ஒரு பேனில் 4-5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு அரைக்கப்பளவுக்கு எடுத்துருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கிறேன். இதோட நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலையோட தண்டு மட்டும் எடுத்துருக்கேன், அதை வந்து பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும், நல்ல கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். இப்போ வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க சில்லி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜாரை அரைச்சிட்டு அந்த தண்ணியை ஆட் பண்ணணும். தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் 2-3 நிமிஷம் நல்லா குக் பண்ணணும். இப்போ நான் 3 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்குறேன். இதில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா, பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கும். முதல்ல நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறிட்டு இதில் 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை, 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணுறேன். 1/4 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ், இது ஆப்ஷனல் தான். 1 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக 1/4 டேபிள்ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா திக் கன்சிஸ்டன்சியாக இருக்க பார்த்தீங்களா, சாஸ் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், டேஸ்டி அண்ட் ஸ்பைசியான ஷெஸ்வான் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம 3 மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஷெஸ்வான் நூடுல்ஸ், ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ்லாம் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ்க்கு மாஞ்சி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.